फ्रेंड्स वेलकम टू माय न्यू चैनल एलबी कुक मीडिया ना புதுசா இன்னைக்கு வேற ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இதுல முதல் முறையாட்டு இன்னைக்கு ஒரு கார்லிக் பிரெட் அப்லோட் பண்றேன் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வாங்க கார்லிக் பிரெட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ள போலாம் ब्राउन गार्लिक ब्रेड செய்ய தேவையான பொருட்கள் என்னெல்லாம் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா அதுக்கு 6 ब्राउन ब्रेड எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம சாதா ब्रेड கூட எடுத்து வச்சுக்கலாம் ஒயிட் ब्रेड கூட எடுத்து வச்சுக்கலாம் salted ब्रेड எடுக்கணும் சில ब्रेड வந்து ஸ்வீட்டா வரும் அப்படி இல்லாம salt ब्रेड எடுத்துக்கணும் ஒயிட் ब्राउन எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு 6 ब्राउन ब्रेड எடுத்துர்க்கேன் அப்புறமா தேவையான அளவு பட்டர் அப்புறமா ஒரு பெரிய பூண்டு அதாவது சின்ன பல்லு வந்து 10 பல்லு கிட்ட இருக்கும் பெருசா இருக்கும் அது வந்து பொடிசு பொடிசா நறுக்கி வெச்சுக்கணும் அப்படி இல்லனக்கி மிக்ஸில கொஞ்சம் அரைச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து மிக்ஸில கொஞ்சம் சுத்தி எடுத்துர்க்கேன் கொர கொரப்பா இருக்கு chili flakes இல்லனக்கி green chili கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லனக்கி நம்ம வந்து வத்தல வந்து மிக்ஸில கொஞ்சம் பொடிசா பொடிச்சி நம்ம போட்டுக்கலாம் இது போதுமான அளவு coriander leaf இவ்வளவுதான் தேவையான பொருட்கள் இப்போ நம்ம गार्लिक ब्रेड செய்ய ஆரம்பிக்கலாம் வந்து ரெட்ல தடவிறதுக்காக நம்ம வட்டல என்ன பண்ணறோம்னாக்கி எல்லாம் mix பண்ணனும் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல இந்த பூண்டு chili flakes கொத்தமல்லி இல எல்லastype நம்ம என்ன பண்ணனும் எல்லastype mix பண்ணி வச்சுக்கணும் எல்லாம் ஒண்ணா mix பண்ணனும் புளி ஒரு mix பண்ணிட்டு பூண்டு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு ஒரு பிரச்சனை இல்ல பொடிசா நறுக்கி போடலாம் सा எல்லா பிரெட்டே அப்படி பட்டர் தடவி வச்சி சுட்டு சாப்பிட வேண்டியதா சூப்பரா இருக்கும் கார்லிக் பிரெட் பாருங்க பாக்கதுக்கே நல்ல அழகா இருக்கா சாதா சுட்டு சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்டா கொஞ்சம் ரிச் ஃபீல் ஆகும் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப பிள்ளைங்க 3 பிரெட் சாப்பிடுறாங்கனா 6 பிரெட் சாப்பிடுவாங்க அப்படி நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த கார்லிக் பிரெட் இங்க வீட்ல கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க சரியா எல்லாம் அப்படியே ஃபர்ஸ்ட் தடவி வெச்சிடுங்க பிரெட் வந்து salt பிரெட் செல்லது வந்து வித்தவுட் salt வரோம் நம்ம வந்து salt பிரெட் தான் எடுத்துக்கணும் அப்படி உங்களுக்கு வித்தவுட் salt பட்டர் இருக்கனாக்கி கொஞ்சம் கொஞ்சமா உப்பு சேர்த்துடுங்க கரெக்ட்டா எல்லா பிரெட்டும் வந்திருக்கு. செல்லது வந்து இப்படி பெருசா இருக்கு. பிரச்சனை இல்ல ஒண்ணா. ரொம்ப பொடிசா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம இனி இத சுட்டுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கிங்க. பான் வச்சிக்கிங்க. பான் நல்லா இப்ப சூடாயிட்டு இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் நேத்தி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்க பட்டர் கார்லிக் வந்து அப்படி சுட்டு எடுத்துக்கலாம். சரியா கொஞ்சம் அடுப்பு ஸ்லிம்ல வச்சுக்கலாம் இல்ல ரொம்ப கரிஞ்சிரும் டக்குனு கரிஞ்சிரும் பிரவுன் பிரெட் வந்து சீக்கிரமா கரிஞ்சிரும் இப்படி ஸ்லிம்ல வச்சுக்கலாம் நமக்கு இந்த பக்கமும் ப்ளைனா இருக்கு இல்லையா அப்ப நமக்கு இந்த பக்கத்துக்கு வந்து கொஞ்சம் பட்டர் லைட்டா சும்மா ப்ளைன் பட்டர் தடவிக்கலாம் லைட்டா தடவிக்கலாம்
இப்படியே மீதி இருக்கிற அந்த மூணு பிரெட்டையும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க அழகா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்த பக்கத்துக்கும் இல்லையா கொஞ்சம் அப்படி சுட்டு எடுத்துட்டு பிளேட்ல வச்சுக்கலாம். பாருங்க அடுத்த சைடும் கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பாருங்க அழகா ஃப்ரை ஆயிடுச்சா. இப்படியே நம்மகிட்ட மீதம் இருக்கிற அந்த பிரெட்டையும் சுட்டு எடுத்துக்கலாம். அடுப்ப ஸ்லிம்ல வச்சுக்கோங்க, இல்லைன்னா சட்டுன்னு கரைஞ்சு போயிடும். லைட்டா பிரெட் பட்டர் தடவிக்கலாம். இப்படியே நீங்க எல்லா பிரெட்டையும் சுட்டு எடுங்க. சுவையான கார்லிக் பிரெட் ரெடி.